ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான யம்மியான கர்ட் சேமியா தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இது வந்து நான் பாம்பே ஆனந்த பவன் ஒரு ஹோட்டலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு பிடிச்சனால எங்கள் அம்மா செஞ்சு தர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். தயிர் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் சேமியானா 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா முழுசாகவே போட்டுக்கலாம். இஞ்சி 1 துண்டு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கருப்பும் கொஞ்சம் கோல்டன் கலரும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம மாதுளம்பழம் எடுத்து நல்லா உரித்து 1 பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து இப்போ நம்ம எடுத்திருக்க 1 கப் சேமியாவுக்கு 3/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா சேமியாவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம சேமியா மேலே கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி, கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த சேமியா வந்து இன்னும் குக் ஆகாமல் அப்படியே நம்மளுக்கு பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். அடுத்து முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக வரணும். அது வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு 1 பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போது நம்ம சேமியாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேமியாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். கடைசியாக நம்ம கலர்ஃபுல்லான மாதுளம்பழத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா செமையாக யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சௌமியா சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.